அடுத்தவர் மனைவியை கேட்கலாமா, கேட்டால் கொடுக்கலாமா, கொடுப்பதற்கு அவள் என்ன உடமையா, மூன்றாவது அப்படி போன்னு சொன்னால் போகலாமா. இப்போ முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சைவ சித்தாந்தத்தில் கொஞ்சம் இப்போ தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், கொட்டாவேலாம் வரும், ஒரு நிமிஷம் கேட்டு முடிதான். நான் கதையிலேருந்து வெளில போகிறேன், கொஞ்சம் சைவ சித்தாந்தத்தை தொட போகிறேன். பதி, பசு, பாசம் அப்படின்னு மூணு விஷயம் இருக்குது சைவ சித்தாந்தத்தில். பதி என்றால் உயிர்களுக்கெல்லாம் தலைவன் என்று பொருள். இது மூணுத்துக்கும் உட்பொருட்கள் என்று பெயர். பதி, பசு, பாசம் இது மூன்றத்துக்கும் உட்பொருட்கள் என்று பெயர். ஏன்னா இது மூன்றத்துக்கும் தோற்றமும் கிடையாது, அழிவும் கிடையாது. பதி இறைவனுக்கு தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது. உயிர் உடலுக்கு தோற்றம் அழிவு உண்டு, உயிருக்கும் ஆன்மாவுக்கும் என்ன கிடையாது, தோற்றமும் அழிவும் கிடையாது. அதுமாதிரி மூன்றாவது பாசம் எது, மும்மலங்கள் என்னென்ன, ஆணவம், கண்மம், மாயை. இது மூன்றத்துக்கு என்ன கிடையாது, அழிவு கிடையாது. அப்படியே ஜடம் மாதிரி ஜடப்பொருள்னு சொல்லுவா சைவத்தில், ஜடப்பொருள். இதுக்கு ஏன் பசுன்னு பேர், நமக்கெல்லாம் என்ன பேர், பசுன்னு பேர். ஏன் நமக்கெல்லாம் பசுன்னு பேர், நம்மெல்லாம் கட்டப்படும் காரணத்தினாலே பசு என்று பெயர். மாடாக இருந்தால் ஒரு கயிறு, குதிரையாக இருந்தால் ரெண்டு கயிறு, யானையாக இருந்தால் மூணு கயிறு, ஊஞ்சலாக இருந்தால் நான்கு கயிறு, மனிதனாக இருந்தால் ஐந்து கயிறு. என்னது ஐந்து கயிறு, ஐம்புலங்கள், ஞானேந்திரியம்னு சொல்லுவோம். ஞானத்தை பெறுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஐந்து கருவுகளால் கட்டப்படும் காரணத்தினாலே நமக்கு என்ன பேர், பசுன்னு பேர். நம்மளை மேய்க்கிற காரணத்தினால அவருக்கு என்ன பேர், பத்தின்னு பேர். நம்ம எதில் கட்டப்படுறோம், ஐம்புலன்களின் வாயிலாக இனத்தை பெறுறோம் நம்ம. அப்படின்னா இந்த ஆணவம், கண்மம், மாயை பாருங்க, கொட்டாவி முதல் கொட்டாவி நான் சொன்னேன், எனக்கு தெரியும் அந்த தலைப்பை நிறையா தடவை எடுத்திருக்கேன், தப்பு இல்லை. அப்போது இந்த ஆணவம், கண்மம், மாயை இது எல்லாமே என்னென்னா நம்மளோட கட்டி இருக்கும். இப்போது அங்கே முள் இருக்குன்னு வச்சுக்கோமே, நான் நடந்து போகிறேன், முள் மேலே காலை வச்சுட்டேன், உடனே நம்ம என்ன சொல்லுவோம், முள் குத்திடுத்து, முள் வந்து உங்களை குத்திட்டேன், முள் அங்கே இருக்கு, நம்ம போய் என்ன பண்ணோம், அது மேலே காலை வச்சோம். அது மாதிரி ஆணவம், கண்மம், மாயை அது மூன்றும் ஜடப்பொருளாக இருக்கும். இதோட நம்மளோட இயல்பு என்ன, திருப்பி வந்துட்டேன் தலைப்புக்குள்ள, எது இயற்பகை, அந்த உயிரினுடைய இயல்பு என்ன, போய் ஆணவம், கண்மம், மாயை இதை பிடிச்சிக்கிறது தான் அதனுடைய இயல்பு. அப்போ தான் என்ன பண்ணணும் நம்ம, எது இயற்பகை அந்த இயல்பிலிருந்து நாம் மாற வேண்டும். அதுதான் அந்த தலைப்பு. இப்போ இந்த மூணு சொல்லிட்டேன் இல்லையா, இப்போ இந்த இடத்துல இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இது ஞாபகம் வச்சுக்கோ, இது மூணுத்தையும். இரண்டாவது இன்பம் என்ன அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். இன்பம், இன்பத்தில் நமக்கு நல்லா தெரியும், சிற்றின்பம், பேரின்பம்னு சொல்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் இவ்வளவு மக்கள் இருக்கா இல்லையா, இவ்வளவு இன விருத்தியாகி 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 நம்ம எல்லாத்தோடவும் நம்ம என்ன ஆகிட்டோம், அதிகமாகிட்டோம், மனிதர்கள் ரொம்ப அதிகமாயாச்சு. இதுக்கு இன்பத்தின் வாயிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருமே அதிகமாகும். ஒரு ஆணாக இருந்து பெண்ணிடம் இன்பத்தை தரும் பொழுது, பெண்ணாக இருந்து இதை வந்து உயர்ந்த எண்ணத்தோடு இந்த கருத்தை நம்ம அணுகணும். நான் கொச்சையாக எதையும் பேசவில்லை, அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் உடலுக்குத்தான் வேறுபாடு இருக்கிறதே தவிர உள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கும் உயிருக்கும் வேறுபாடு இல்லை, இதை புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு ஆண் உடம்பில் இருக்கக்கூடிய உயிராகப்பட்டது பெண் உடம்பில் இருக்கக்கூடிய உயிருக்கு என்ன பண்ணுறது, அன்பை பரிமாறுகிறது, அதுக்கு பேர் இன்பம் அப்படின்னு சொல்கிறோம். இது எத்தனை நாளைக்கு பண்ண முடியும், ஒரு உயிரத்திலிருந்து இன்னொரு உயிருக்கு இன்பத்தை எத்தனை நாளைக்கு கொடுத்துட முடியும். ஏன், இந்த உடலாகப்பட்டது அழியக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல் நம்மக்கிட்ட இன்னும் இல்லை அன்பு, ஆத்துக்காரிட்டையும் ஆத்துக்காரி ஆத்துக்கார்ட்ட அன்பை கொடுத்துட்டே இருக்க முடியுமா, எப்போ பார்த்தாலும் செல்லமே ஆசையாக கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தா வேலையெல்லாம் யார் பார்க்கறது, இந்த ஊருக்கு இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்க்கறது, பார்க்க முடியாது இல்லையா. அப்போது அந்த காரணம் என்ன ஆகிடும், நம்மால் ஒரு உயிரிடத்திலிருந்து இன்னொரு உயிருக்கு நம்மால் கட்டாயமாக அன்பை பரிமாறிக்கொண்டே இருக்க முடியாது. அதனால தான் இந்த உலகம் செழிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அன்பை நம் செய்வ பெரியவர்கள் சிற்றின்பம் என்றார்கள். முக்கியம் இதை புரிஞ்சுக்கும். சரி சுவாமி, இது சிற்றின்பம், அப்போ எது பேரின்பம், நான் அதான் தான் முன்னாடி சொன்னேன், பதி, பசு, பாசம். பதியினுடைய வேலை என்ன, நம்மை மெய்ப்பது. இன்னொன்று என்ன சொல்லிட்டேன், இந்த பதிக்கு தோற்றமும் அழிவும் கிடையாது. நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், பதியின் க
கால்களை பற்றுவது. நம் உயிரின் ஆணோ பெண்ணோ, பேதமற்றது சைவத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேதமே கிடையாது. அதனால தான் இங்கே சிவனடியார்கள் நேரடியாக மூச்சத்தை அடைந்திருக்கிறார்கள். காரைக்கால் அம்மையாராக இருக்கலாம், மங்கையர்க்கரசியாராக இருக்கலாம், நிறைய சொல்லிகிட்டே நிறைய பேர் இருக்காங்க. அப்போது இந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான அன்பை பரிமாறுவது முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ நிரந்தரமாக அன்பை பரிமாறக்கூடிய இடம் எது? அதுதான் அருள். நான் முன்னாடியே சொன்ன ஆரம்பத்தில் அப்போது இறைவனிடத்து உயிராகப்பட்டது பேசும் பொழுது, அன்பை பரிமாறும் பொழுது அது நிரந்தரமான ஒன்று. அதனால தான் அதுக்கு என்ன பேர்? பேரின்பம் என்று பெயர். இது சொல்லியாச்சு, இது புரிஞ்சிடுது இல்லையா? பேரின்பம்னா என்ன, சிற்றின்பம்னா என்ன சொல்லிட்டேன். இப்போ நம்ம இயற்பகையாருடைய இயல்பு என்ன? இறைவன் அடியை சேர வேண்டும் அப்படிங்கிறது இயல்பு. அவர் தன் மனைவியுடனே வாழ வேண்டும் என்று குறிக்கோள் கொண்டிருந்தார். வைங்கோ அது உடமையாக பார்த்திருப்பார். என்னது பொருளை இப்போ நிறைய பேர் பொண்டாட்டி இழுத்து போட்டு அடிக்கிற, அவளுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சால் யாரும் அடிப்பாளா? நம்ம போன்ற உயிர்னு எந்த வினாடி அந்த கணவன் நினைக்கிறானோ அப்பொழுது அந்த ஆள் நினைப்பாளா? அதே நான் மனைவி மார்களுக்கு சொல்கிறேன், சில பேர் அடிக்கிறவானே இருக்கேன். அப்போது இந்த எண்ணம் அவருக்கு இல்லை. ஏன்? தன் மனைவியை அவர் மனைவியாக பார்க்கவில்லை, ஓர் உயிராக பார்த்தார். இதுதான் விளக்கம். உயிராக பார்த்த காரணத்தினாலே அவருக்கு இந்த உயிரிடமிருந்து அந்த உயிருக்கு கொடுக்கக்கூடிய இன்பத்தை விட இந்த உயிரிடமிருந்து அந்த பதியிடம் சேர வேண்டும் என்ற காரணத்தினால்தான் என்ன பண்ணார் அவர்? தம் பொண்டாட்டியவே இன்னொருத்தருக்கு கொடுத்தார். ஏன்னா அவர் பொண்டாட்டியாக பார்க்கல, ஓர் உயிராக பார்த்தார். அதனால தான் பெரிய புராணத்தில் அவருக்கு என்ன வந்திருக்கு? இயற்பகை நாயனார்னு பெரிய புராணத்தில் அவருக்கு சிறப்பு வந்திருக்கு. இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எப்படி வாத்தியார் பாடம் எடுத்துட்டு அவெல்லாம் கவனிக்கிறாளா கவனிக்கலையா நீ தெரியாமல் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு கேட்ட உடனே எல்லா பசங்களும் எஸ் மேம் அப்படிங்க, அது அது பதிலாவது வரும். இங்கே உங்களுக்கெல்லாம் அகத்தாமரை விரிந்து நீங்கள் மெய்மறந்து கேட்டுருக்கேன்ற நம்பிக்கையோட ரெண்டாவது வியாக்கியானத்துக்கு போகிறேன். ரெண்டாவது வியாக்கியானம் என்ன? மனைவி இங்கிருந்து அங்கே போகலாமா? அதற்கு காரணம் இருக்குது. நான் முன்பே சொன்னேன். என்ன சொன்னேன்? அனுசூயை கதை சொல்லும் போதே உங்களுக்கு சொன்னேன். அவளுக்கு பதிவிரதை என்ற காரணத்தினாலே வந்திருப்பவர்கள் இறைவர்கள் என்று தெரிந்து காற்று அடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியை தெளிச்சா இல்லையா? பதிவிரதையாக இருந்தால் வந்திருப்பது யாருன்னு தெரியும். யாருக்கு தெரியல? நம்ம இயற்பகை நாயனாருக்கே வந்திருப்பது யாருன்னு தெரியல. ஆனால் யாருக்கு தெரிஞ்சுடுத்தான் வந்திருப்பது யாருக்கு? நம்ம இயற்பகையாரோட மனைவிக்கு வந்திருப்பது சிவபெருமான்னு தெரிஞ்சுடுத்தான். அப்புறம் ஞானம். அதனால தான் அவன் என்ன பண்ணுறா? அவளுக்கும் என்ன எண்ணம்? இறைவனின் காலடியை சேர வேண்டும். இப்போ சொல்லுவா இல்லையா, அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டுன்னு. அப்படி சிவபெருமானே சிவயோகத்திலே இங்கே வந்திருக்கிறாரே, என் கணவனுக்கும் என்ன ஆசை? இறைவனின் அடிவடியை சேர வேண்டும் என்பது அவருடைய ஆசை. எனது ஆசையும் என்ன? திருவடியை சேர வேண்டும். அப்போ அங்கேயும் என்ன பார்க்கல? கணவனை கணவனாக பார்க்கவில்லை, ஓர் உயிர் பொருளாக பார்த்த காரணத்தினால்தான் அங்கே என்ன பண்ணுறா? அந்த பத்தினியாக இருக்கக்கூடிய அவள் படி தாண்டி இறைவனிடத்தில் போனாலே தவிர அவள் என்ன பண்ணலை? இன்னொரு ஆண் மகனிடம் செல்லவில்லை. அப்போ என்ன அர்த்தம்? அவள் பதிவிரதை. அவள் என்ன ஒரு சிறந்த பத்தினி. அதனால தான் இல்லைன்னா அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாமா? தப்பான வார்த்தை, நம்ம அப்படி தான் பார்த்துருவோம். ரெண்டு மூணாவது அடுத்தவா பொண்டாட்டியை போய் கேட்கலாமா? சொன்ன இல்லையா. அப்போது நம்ம இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். என்னது? ஒரு சிவனடியார்கிட்ட போயிட்டு வந்திருப்பது யார்? அவருக்கு தெரியாத நியாயம் ஏதாவது ஒன்று இருக்குமா? வந்திருக்கக்கூடியது சிவபெருமான். அவருக்கு நன்னா தெரியும். போய் கேட்டாக்க இயற்பகையாருக்கு வந்திருப்பது யார் என்று தெரியுமோ தெரியாதோ கட்டாயமாக அவன் மனைவிக்கு தெரியும். அப்போது சிவபெருமான் தெரியாமல் என்ன பண்ணலை? இன்னொருத்தர் மனைவியை அழைக்கவில்லை, மாறாக தன் திருவடிகளை சேர வேண்டிய பெண் ரூபத்தில் இருக்கக்கூடிய ஓர் உயிரை அழைத்தார். இப்போ முழுசும் மூணுத்துக்கும் விளக்கம் கிடச்சிருக்கோம். அடுத்தவா பொண்டாட்டியை கூப்பிடலை, கூப்பிட்ட பொண்டாட்டி படிதாண்டலை, கேட்ட பொண்டாட்டியை கொடுக்கலை. பாருங்கள்தான், இதுதான் வந்து இவ்வளோ அழகானது பெரிய புராணம். நிறைய நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசிகிட்டே இருக்கலாம். அப்போ இது நடந்துடுத்து, நடந்த உடனே இப்போ திரும்பி புராணத்துக்குள்ளே வரும். வியாக்கியானம் பார்த்துட்டோம், இப்போ புராணத்துக்குள்ளே வரும். இப்போ என்ன பண்ணுறா? பொண்டாட்டி அழிச்சுட்டு நடந்து போகிறார். யார்? இயற்பகை நாயனார் நடந்து போகிறார். நடந்து போகும்போது அவருக்கு ஒரு சந்தேகம். இப்போ
ஊர் மக்கள்னா பார்த்தான்னா அடுத்தவா பொண்டாட்டி அழிச்சின்னு போகிறேன்னு என்னை அடிக்க வருவாளே, நான் எப்படி தப்பிக்கிறது, எனக்கு உதவி பண்ணேன், கவலைப்படாதீங்க நான் கூட வரேன். யார் இவர் இயற்பகை நாய்? நான் சொல்கிறேன், நீ கவலைப்படாமல் என் பொண்டாட்டி அழிச்சுட்டு போங்க, ஒரு பயம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன். பாருங்கள் நல்ல ஊர், எப்போ நான் சொன்னேன் இல்லையா புகார் நகரம், நல்ல ஊர். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறதுக்காக ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடுறா. பாருங்க இப்போ என்ன பண்ணுறோம், போராட்டத்துக்கு மட்டும்தான் ஒன்று கூடுறோம். அந்த போராட்டத்துலேயும் நமக்கு ஏதாவது கிடைக்குமா, குடிக்க ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற நோக்கத்துக்காக சரி வேண்டாம் அரசியல் போவேண்டான்னு பார்த்தா எப்போ காலம் போயிடுறேன், வேண்டாம் திருப்பி வந்து கதை உள்ளே வரும். அப்போ ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறா, இதுக்காக திரள்ற திரண்டு யார்ப்பா அது, யார் வந்து யார் பண்ணாட்டி அழிச்சிட்டு போகிறது, இதெல்லாம் வழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறேன். இப்போ நியாயமாக என்ன பண்ணிக்கணும், ஏற்பகையார் இவரும் சேர்ந்து அடிச்சிருக்கணும் இல்லையா? இவர் என்ன பண்ணுற, எல்லாரும் சேர்ந்து இவர் போய் எல்லாரையும் வெட்ட போகிறார். யார் காப்பாற்ற வர்ற எல்லாரையும் இவர் கையில் கூடிய வாழை கொண்டு வெட்ட போகிறார் எல்லாரையும். இவா யாரும் எதிர்பார்க்கவே இல்லை, சண்டைக்கு வரா, இப்போ புத்தி கித்தி கெட்டு போச்சா உனக்கு, உனக்கு உதவி பண்ண வந்திருக்கமே, அங்கே ஒருத்தர் உபத்திரவம் பண்ணின்னு இருக்கான், அந்த உபத்திரவம் பண்ணுறவனை விட்டுட்டு உதவி பண்ணுற என்ன போய் அடித்து அதுவும் கொல்ல பார்க்குறீ, அதெல்லாம் நியாயமா? ஏற்பகையார் அதெல்லாம் கவனிக்கலை, அவர் வாக்கு கொடுத்துட்டார், நீங்கள் ஊர் எல்லையை தாண்டுற வரைக்கும் நான் தான் காவல், நான் என்ன பண்ணுவேன் உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துவேன். வெட்டி சாச்சிட்டார் மக்களை பூரா, வந்த இவன் இதே மாதிரிலாம் நடந்தா எவனாவது உதவிக்கு வருவானா? எப்பா இப்பெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எவன் முன்னாடி எவன் வச்சுட்டு இருக்கானே தெரியல, போங்க ஊரை பார்த்து போங்கய்யா அப்படின்னு பேசிடலாம் இல்லையா? ஆனால் ஏற்பகையார் இந்த செயலை பார்த்து ஊர் மக்கள்லாம் மனம் மறந்துறான், இப்படி நடந்து கொள்ளலாமா, தப்பு இல்லையா, போயாச்சு ஊர் எல்லைக்கு போயாச்சு. ஊர் எல்லைக்கு போன உடனே சிவபெருமான் வந்து முனி வசத்தில் இருக்கார் இல்லையா, அதை இது நல்லா இருக்கு கேட்குறதுக்கு பாருங்களேன். மறை முனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க மாதும் இறைவனே அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. என்ன பண்ணுறாராம் மறை முனிவர் யார், சிவபெருமான் பயப்படுறாராம், அஞ்சினான் பயந்த மாதிரி அந்த மாதுவை பார்க்குறாராம். பார்த்த உடனே மாது யார், இயற்பகையாருடைய மனைவி, அவள் சொல்கிறாராம், என்ன சொல்கிறா, இறைவனே புரிஞ்சுத்த வார்த்தை வந்திருப்பது யார் அவனுக்கு தெரிஞ்சிருத்ததோ இருக்கு சாட்சி, இறைவனே அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும் என்ன, இயற்பகை யார் கட்டாயமாக அத்தனை பேரையும் கொண்டு போட்டுட்டு என்ன பண்ணிடுவார், உங்களை காப்பாற்றி விடுவார், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு. அப்போது நியாயமாக யாராவது வெட்ட வரும்போது தானே கத்தணும் இல்லையா? இந்த அம்மா சொல்கிறது என்ன தான் சொன்னதாக இருந்தால் கூட உடனே என்ன எடுத்துப்போ, அந்த எல்லையை விட்டு வெளில போன உடனே சிவபெருமான் எடுத்துமா பண்ணுறார், இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம், அயர்ந்து இழாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம் செய்தற்கு செய்கை செய்தா தீரனே ஓலம் என்றார். ஓலம்னா என்ன, காட்டு கட்ட கத்துறது, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறது. யாராவது வெட்ட வரும்போது இந்த சிவயோகி காப்பாத்துங்கன்னு கத்திருந்தா பரவாயில்ல, எல்லாரையும் வெட்டி போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா இயற்பகையாரை பார்த்து ஓலம் பண்ணுறார், அவருக்கு பயமோ என்பா ஒவ்வொன்றாட்டி என்ட்ட விட்டு போயிட்டே இருப்பான்னு பயமோ தெரியல. அதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார் அப்படின்னா, பா உன்ன மாதிரி ஒரு செய்கை செய்வதற்கு ஆள் இருக்கிறாரா, என்னை வந்து நான்கு வேதங்களும் துரத்தின, என்னை உபனிஷதங்கள் துரத்தின, என்னை ஆகமங்கள் துரத்தின, அப்படிலாம் கூட நான் பயப்படலை, ஓ செயல் ஒரு செய்தியை இது போன்று ஒரு நிலையான மனதோடு ஒருவர் இருக்க முடியுமா அப்படின்னு உடனே இவர் அந்த யாரோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துனார் இல்லையா, இந்த இயற்பகை என்ன பண்ணேன், கொண்டாட்டியை எல்லாம் தாண்டி விட்டார் இல்லையா, திரும்பி கூட பார்க்கலையா, ஏன்னா கொடுத்துட்டாரு அப்படிதான், என்ன பண்ணுறார் திரும்பி பார்க்காம போகிறார், திரும்பி பார்த்து நடந்து போகும்போது என்னாச்சு, இந்த சத்தம் கேட்டது காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோ ஓலம் விட்ட உடனே அந்த இயற்பகை நாயனார் திரும்பி பார்க்கின்றார். திரும்பி பார்த்தா என்ன இல்லை, மறைமுனி மறைந்து விட்டார், மறைமுனி மறந்து மறைந்து விட்டார். இப்போ என்னப்பா சிவகை காணுமே அப்படின்ன உடனே அந்த பக்கத்தில் இயற்பகை நாயனாருடைய மனைவி இருக்கா, அவ குனிஞ்ச தலையை நிமிந்து பார்க்குறா, அவ கண்ணிலையும் படலை, எங்கே அப்படி ரெண்டு பேரும் தேடும் பொழுது அப்படி வானத்திலே ரிஷப வாகனத்திலே பார்வதி சமேதமாக பரமசிவன் காட்சி அளித்து
பா, இன்றிலிருந்து நீ இயற்பகை நாயனார் என்று அழைக்கப்படுவாய். நீ என்ன பண்ணுவ, உடனேவே உனக்கு மோட்சம். நீ என்ன பண்ணுவ, உன் பொண்டாட்டியை அழிச்சுண்டு, உன் பொண்டாட்டியோட இதான் பாருங்க, இதான் நல்ல அறம். எது நல்ல அறம், கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்வது தான் நல்ல அறம். நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், இளையான் குடிமாற நாயனார் பார்த்துருக்கோம், மெய்ப்பொருள் நாயனார் பார்த்துருக்கோம், அப்படியாக இன்று மேலே பார்த்து கொண்டு இருக்கிறோம், இயற்பகை நாயனாரை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வந்திருக்கு, ஏன்பா அவர் தான் கொண்டாட்டியை அனுப்பிச்சி வச்சார், சிவபெருமான் வந்து காட்சி அழைத்து ரெண்டு பேரையும் மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போயாச்சு, நீ நிறைய பேர் செத்து போய் கிடக்காள, அவள்லாம் என்னத்துக்காருது, அவள்லாம் என்ன பாவம் பண்ணா அப்படின்னா, அப்போ தான் சொல்கிறார், ஏனைய சுற்றத்தாரும் வானிடை இன்பம் பெற்றா. வானிடை இன்பம் என்னது அது, வானிடை இன்பம், செத்து போனவா திருப்பி வர வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு. ரெண்டு காரணத்துக்காக அவள் உயிர் வந்து திருப்பி வந்ததான், நூற்றுக்கணக்கான மக்கள் செத்து கிடக்காரா, எல்லாருடைய உயிரும் திருப்பி வந்ததுக்கு ரெண்டு காரணமாக. முதல் காரணம் என்ன தெரியுமா, யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை நடக்கிறதுன்னு வீட்டில் உட்கார்ந்து இல்லாமல் அந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிப்பதற்காக முன் வந்தா இல்லையா, அந்த நல்ல குணத்திற்காக அவன் என்ன பண்ணியிருக்கா, உயிர் திருந்து வந்திருக்கா. அதான் நம்ம வெறும்னா அருள் கிடச்சிட்டா மட்டும் போகாது இல்லையா, நம்ம இடத்துல என்ன இருக்கணும், அருளை பெற்றுக்கொள்வதற்கான குணம் இருக்கணும். அதான் சொன்னேன் ஆரம்பத்தில், கையை கூப்பும் பொழுது புறத்தாமரை மூடும் பொழுது அகத்தாமரை விரியும், இது ஒன்று. அப்படி ரெண்டாவது காரணம் என்னமா இருக்கும், அது காரணம் என்னென்னா, யாருடைய வாணால் செத்து போனாவாங்களா, யார் வெட்டினது, இயற்பகை நாயனார் வந்து என்ன பண்ணியிருக்கார், வெட்டியிருக்கார். அப்போது அவர் கைப்பட்டாலே புனிதம், அவர் வாழால் செத்து போயிருக்கார், அப்போ இதை விட புனிதமான விஷயம் என்ன இருக்க முடியும். அப்போ ரெண்டு காரணம் என்ன, அடுத்தவா குடும்பத்தில் என்ன நடந்தால் என்னன்னு இல்லாமல் அதுக்காக போய் மூக்கு நினைச்சு பொருளை பேச சொல்லலை, உண்மையாகவே யாரோ ஒருவருக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது நமக்கு தொடர்பு இல்லாவிட்டாலும் மூக்கை நுழைக்காத வேண்டும், முடிந்தால் என்ன பண்ணணும், உதவியை செய்யணும். அப்படி செய்தால்தான் அதற்கு பெயர் அருள். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அது அன்புடன் முடிந்து விடுகிறது. இப்போ இயற்பகை என்ன பண்ணியாச்சு, அவரும் அவர் மனைவியும் சிவலோகத்துக்கு போயாச்சு, போய் என்ன பண்ணிட்டா, இறைவன் அடியே சேர்ந்துட்டா. இப்போ இந்த இடத்துல இந்த புராணம் நிறைய விளையாடுது.